மித்தா என்டர்பிரைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறிவோம் ஆயிரம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல செகண்ட் வீடியோ அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி போட்டிருந்தோம், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திரா நூயி. யார் இந்த இந்திரா நூயி அண்ட் அவங்க சொல்லக்கூடிய அந்த 5C காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட், இந்த இந்திரா நூயி அப்படிங்கிறவங்க யாருன்னா, கம்ப்ளீட்லி சென்னை பேஸ்ட் ஒரு பர்சன் அண்ட் இவங்க வேர்ல்டில் ஃபேமஸ் விமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களில் இவங்களும் ஒருத்தங்க. அண்ட் இவங்க 2006 வந்து சிஇஓவாக பெப்சிகோ அப்படிங்கிற கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. மோர் தென் 12 இயர்ஸ் வந்து அவங்க அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இவன் பெப்சி வந்து டவுன் ஸ்டேஜில் இருக்கிறப்ப தான் இவங்க சிஇஓவாக வந்ததுக்கப்புறமா நிறைய சக்ஸஸை வந்து பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க நிறைய விஷயங்கள், லீடர்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க மெயினாக சொல்லக்கூடிய அந்த 5C, இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கலில் சி. இந்த 5C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அவங்க சொல்லக்கூடியது காம்பிடென்ஸ், நம்மளோட திறமைகள். ஒரு ஒரு பர்சனுக்கும் ஒரு ஒரு விதமான திறமைகள் இருக்கும். சில பேர் நல்லா பாடலாம், சில பேர் நல்லா ஆடலாம், அண்டு இன்னும் நிறையா பேர் ஒரு சிலர் நல்லா பேசுகிறவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர்கிட்ட போனோன்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சொன்னோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்தனி திறமைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தனித்தனி திறமைகள் என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட், அவங்க சொல்லக்கூடியது கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். கரேஜ் அப்படின்னா தைரியம். ஏன் அவங்க வந்து கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸை சொல்கிறாங்கன்னா, நம்மளோட திறமைகள் என்ன அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதாது, அந்த திறமைகள் எப்போ வெளிப்படும் அப்படின்னா நம்ம அதை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வெளியில் செய்யும்போது, அப்படி அப்போ தான் நமக்கு வந்து அந்த தைரியமும் கான்ஃபிடென்ஸும் நம்ம வந்து தைரியத்தோடு பண்ணணும். அதாவது ஆடக்கூட ஒரு நல்லா ஆடுற ஒரு பர்சன் வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதான் அவங்களோட டான்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் அக்னாலேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த திறமைகளை வெளிக்கொண்டாடுறதுக்கு எல்லாருக்குமே பேசிக்காக என்ன தேவை அப்படின்னா, கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ இதுவும் நம்ம பில்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்திரா நூயி சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது ரொம்ப கிளியராகவும் அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணணும், அதுதான் அவங்க சொல்லக்கூடியது. இது இங்கிலீஷில் தான் பண்ணணும், தமிழில் தான் பண்ணணுன்றது இல்லை. நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அண்ட் ஃபோர்த், அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி. ஏன் அவங்க கன்சிஸ்டன்சியாக சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது தான் நமக்கு அந்த விஷயத்துக்கான வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதாவது தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம மேலே நம்மளோட நம்பிக்கையை வந்து அடுத்தவங்களுக்கு விதைக்கிறோம். இதுதான் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது. அண்ட் ஃபிஃப்த், அவங்க சொல்லக்கூடியது காம்பஸ் அண்ட் இன்டெக்ரிட்டி. அதாவது காம்பஸ் அண்ட் ஆர் இன்டெக்ரிட்டி அப்படின்னா, நம்மளோட வேல்யூஸ். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான வேல்யூஸ் இருக்கும். நம்மளோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அந்த வேல்யூஸை நம்ம யாருக்காகவும் எந்த சூழ்நிலையையும் விட்டுறக்கூடாது. அதுதான் வந்து இப்போ நிறையா ஃபேமஸாக இருக்கிற பீப்புள்ஸும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸும் அவங்களோட வேல்யூஸை அவங்க எந்த இடத்துலையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாததுனால தான் இன்றைக்கி அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த 5C காம்பனன்ட்ஸ். இது எல்லாருமே நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வந்து அவங்க பேசிக்காக இந்த 5C காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட், காம்பிடன்ஸ், நம்மளோட திறமைகள். அண்ட் செகண்ட், கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ், நம்ம திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தேவையான தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு இருக்கணும். அண்ட் தேர்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த், அவங்க சொல்கிறது கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்போது தான் நமக்கு அந்த விஷயத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த், அவங்க சொல்லக்கூடியது இன்டெக்ரிட்டி, காம்பஸ் ஆர் இன்டெக்ரிட்டி. அதாவது நம்மளோட வேல்யூஸ், இந்த வேல்யூஸை நம்ம எந்த சூழ்நிலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய 5 காம்பனன்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.